அனைவருக்கும் வணக்கம். தினமொரு செய்தி, தினமொரு புத்தகம் என்ற தலைப்பில் நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு உணவும் நம்பிக்கையும். தோ பரமசிவன். மனிதனின் அடிப்படை தேவைகளாக, முதல் அடிப்படை தேவைகளாக இரண்டு விடயங்கள் மட்டுமே உள்ளது. அவை உணவும் நீரும் ஆகும். நம் ஆசிரியர் தோப்பா அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்பதை பின்வருமாறு காண்போம். புலால் உண்ணும் சாதியினர், அதாவது அசைவம் உண்ணும் சாதியினரும் குறிப்பிட்ட சில நாட்களில் அசைவ உணவை விலக்குகின்றனர். வெள்ளி செவ்வாய் ஆகிய நாட்களில் சிலர் வந்து புலால் உணவை வந்து விலக்கிடுவாங்க. சிலர் சனிக்கிழமைகளில் மட்டும் விலக்குவாங்க. சிலர் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளிலும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளிலும் சிலர் வந்து தவிர்த்துடுவாங்க. புரட்டாசி இல்லைனா கார்த்திகை மாதத்தில் வந்து முழுமையாக வந்து கறி சாப்பிடறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கறி சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுருவாங்க. அதே மாதிரி சிற்றூர்களில் எடுத்துக்கிட்டோன்னா, ஊர் திருவிழாக்களில் வந்து காப்பு கட்டிய பிறகும், ஒரு கோவில் திருவிழாக்கு வந்து காப்பு கட்டியிருந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து கோவில் திருவிழாக்கு வந்து கொடியேற்றின நாள் தொடங்கி அந்த கோவில் திருவிழா முடிகிற நாள் வரைக்கும் எந்த அசைவமும் சாப்பிடாமல் அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம வீட்டு பெண்கள் வந்து அமாவாசை பௌர்ணமி, அதாவது அமாவாசை பௌர்ணமினா கார்வா வெல் உவா நாட்களில் வந்து பொதுவாக வந்து பெண்கள் வந்து நம்ம வீட்டு அம்மாக்களே பார்த்துருக்கலாம், உணவு வந்து அதாவது அசைவ உணவு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதுபோலவே நம்ம தமிழர்களில் வந்து ஒரு நம்பிக்கையாகவும் சடங்காகவும் கடைபிடிச்சிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் அதாவது இரவில் வந்து உப்புன்ற சொல்ல வந்து சொல்லவே கூடாது. அதே போல் வந்து இரவு நேரத்தில் வந்து விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க, விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்கு வந்து மோர் கொடுக்கக்கூடாது, இந்தமாரி எந்த பொருளுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தவிர்க்க முடியாத நேரத்தில் வந்து நம்ம ஏதாச்சும் மோர் கொடுத்தாகணும் அப்படின்ற நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து கல்லுப்பு வாங்கிட்டு அதுக்கு மாத்தா வந்து வேணால் கொடுக்கலாம். ஆனால் இரவு நேரங்களில் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதே போலவே உப்புன்றது வந்து ஒரு செல்வம் என்ற ஒரு செல்வமாக தமிழர்கள் வந்து மதிக்கிறாங்க உப்பை வந்து. அதே போலவே ஒரு அதாவது புதிதாக திருமணம் ஆகி போகிற பெண்கள் வந்து புது மனைக்கு உள்ளார வந்து போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து உப்பை தான் கொண்டு செல்வாங்க. ஏன்னா உப்பு வந்து செல்வம், அதில் வந்து திருமகள் இருப்பார் தான் ஒரு நம்பிக்கையை வந்து முன்னோர்கள் வந்து நம்பிட்டு வந்திருக்காங்க. அதே போல் உப்பு குறித்த சில நம்பிக்கைகளும் இருக்குது. உப்பு வந்து உறவுக்கு வந்து செழிப்பான அடையாளமாக கருதப்படுகிறது. அப்புறம் வந்து ஒரு சில சாதியினர் வந்து இறந்தவர்களுக்கு படையல் வைக்கும் இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. பொதுவாகவே நம்மளுடைய தமிழர்களுடைய பழக்க வழக்கத்தில் வந்து இறந்த வீட்டில் வந்து உப்பு வந்து எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. அதே போல் இறப்பு வீட்டில் வந்து விருந்தாளிகளுக்கு வந்து உணவில் வந்து பாகக்காய், பயிறு வகைகள், அகத்திக்கீரை ஆகியவற்றை வந்து சேர்ப்பதில்லைன்னு வந்து நம்ம ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அதே போல் இறப்பு நிகழ்ந்த வீட்டில் வந்து அன்னைக்கும் மறுநாளும் உணவில் வந்து அகத்திக்கீரை சேர்ப்பாங்க. அகத்திக்கீரையும் பயிறு வகைகளும் இறந்தவர்களின் உணவோடும் தொடர்புடையதாக நம்ம முன்னோர்கள் வந்து கருதியிருக்காங்க. அப்புறம் வந்து தென் மாவட்டங்களில் வந்து பயிறு அவித்தல் என்பது வந்து இறப்பை குறிக்கும். அது வந்து ஒரு இறந்த வீட்டில் தான் போடுற ஒரு சாப்பாடாக தான் கருதியிருக்காங்க. அதை வந்து ஊர் திருவிழா காலங்களில் வந்து பயிறு வகைகள் வந்து எதையுமே கடலை தட்டை பெரும்பாலும் தவிர்க்கப்படுகின்றன. அதே போல் போக்குவரத்து வசதி வந்து பெருகாத காலங்களில் வந்து பயணத்தின் போது எங்கேயாச்சும் வெளியூர் போகணுன்ற பயணத்தின் போது அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டிலையோ அல்லது நடந்தோ தான் செல்வாங்க. அப்போ வந்து கட்டுச்சோறு கொண்டு போவாங்க. ஒரு சின்ன இதில் பாத்திரத்தில் போட்டு கட்டுச்சோறு கட்டு கொண்டு போகிற வாழ்க்கை வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க ஜென்ரேஷனுக்கு வந்து இருந்திருக்கு. அதே போல் அந்த கட்டுச்சோறு கொண்டு போகும்போது காட்டு வழியில் வந்து சிறு தெய்வங்களும் ஆவிகளும் கட்டு சோறு உணவை வந்து தீண்டாமல் பாதுகாக்கிறதுக்காக அந்த சோத்து மேலே வந்து ஒரு சின்ன அடுப்புக்கறி துண்டை வந்து வச்சுட்டு அதை மூடிடுவாங்க. இது வந்து நம்மளுடைய பழக்கமாக முன்னோர்களுடைய பழக்கமாக இருந்திருக்கு. அதே போல் சித்ரா பௌர்ணமி மறுநாள் அன்றைக்கி வந்து காலை உணவில் வந்து எள்ளு அல்லனா எள்ளு பின்னாக்கு கருப்பட்டி ஆகியவற்றை வந்து உணவோடு சேர்த்து பரிமாறுகின்றன. அது எதனாலனா
அந்த எள்ளு கருப்பட்டி வந்து அந்த சித்திரகுப்தனுக்கு வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு உணவுப் பொருளாக இருக்கின்றது. எள்ளும் வந்து ஒரு இறந்தவர்களின் ஒரு தொடர்புடைய ஒரு உணவுப் பொருளாகவே இருந்திருக்கின்றது. இந்த எள்ளு பின்னாக்கு வந்து இறந்த மனிதனின் பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்கிற கடவுளிடம் ஒப்படைக்கும் பொறுப்புடைய சித்திரகுப்தனுக்கு வந்து படைக்கப்படுகின்றது. இறப்போடு தொடர்புடைய எள்ளு பின்னாக்கு வந்து சித்திரகுப்தருக்கு வந்து அந்த சித்ரா பௌர்ணமி மறுநாள் அன்னைக்கு வந்து படைக்கிறாங்க. அதே போல் நம்ம தமிழர்களின் ஒரு உணவு பழக்கத்தில் வந்து தைப்பொங்கலுக்கு மறுநாளான கரிநாளில் வந்து அசைவதை வந்து விரும்பி உண்ணுவது வந்து தமிழர்களின் ஒரு வழக்கமாகவே இருந்திருக்குன்னு நம்ம ஆசிரியர் சொல்கிறாரு. அதே போல் பெண்கள் மகப்பேற்று தீட்டு கழிக்கும் நாளில் வந்து விளக்கு முன்னாடி வந்து படைக்கப்படும் உணவினை வந்து ஆண்கள் வந்து பார்க்கவும் கூடாது உண்ணவும் கூடாதுன்னு ஒரு சடங்கை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சடங்கு சார்ந்த உணவாகும். அதே போலவே ஔவையார் நோன்பு என்ன பெண்கள் மட்டுமே கூடி நடத்தும் ஒரு வழிபாட்டிலையும் படைக்கிற அவிச்ச உணவு வகைகளை வந்து ஆண்கள் பார்வையில் வந்து படக்கூடாதுன்ற நம்பிக்கை பெண்களிடம் வந்து ஆழமாகவே வேறு ஒன்றி உள்ளது. நன்றி, வணக்கம்.